பாஜக வந்து இந்தியா கூட்டணிக்கு பண்ண ஒரு நல்ல பெரிய நல்ல விஷயம் நிதிஷ்குமார் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ்க்கு அவ்வளவு ஆதரவுங்க, கிட்டத்தட்ட பீகார்ல வந்து வெற்றி உறுதி. உத்தரப்பிரதேசல இன்னைக்கு காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியினுடைய கூட்டணி நல்ல விதமா அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு அங்கேயும் இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்கு, பத்திரிகைகளும் போடுறாங்க. சென்ற எலெக்ஷன்ல இருந்த க்ளோஸ் காம்படிஷன் இருந்த தொகுதிகள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ்க்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. வடநாட்டுல எல்லாம் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறோம் அப்படிங்கறதுனாலதான் பயந்து மண்டி அடிச்சுட்டு இங்க ஏழாவது தடவை வர்றாரு. இன்னைக்கு திராவிட மாடல் அரசை பத்தி வடநாட்டுகள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியால இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா, சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் அங்க வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. திராவிட மாடலை பத்தி நார்த் இந்தியன்ஸ் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்டயும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நீங்க எல்லைக்கும் எல்லாரையும் மதத்தை வச்சு நீங்க வந்து ஏமாத்திர முடியாது தேவா. பயத்துக்கு எவன் சோறு போடுறானோ அவன் தான் கடவுளா தெரியுமா. இன்னைக்கு அதுதான் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ பண்ணுது. 30 லட்சம் வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகளை நாங்க நிரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான கேரண்டி நாங்க தரோம். மகாலட்சுமி திட்டம் மூலமா மிகவும் இழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க. மாசம் 8000 ரூபாய் கிட்டத்தட்ட. இவங்க ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்தா கூட இன்னைக்கு மக்கள் நம்ப மாட்டாங்க. 10 வருஷத்துல நீங்க செய்யாததையா இப்ப செய்ய போறீங்க அப்படிங்கறதானே கேள்வி கேட்பாங்க. எப்படி நீங்க மக்கள் கிட்ட சந்திச்சு எப்படி நீங்க இன்னொரு வாய்ப்பு கேட்க முடியும் சொல்லுங்க. யாரு மக்கள் நலன் சார்ந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாரு சர்வாதிகாரம் இல்லாம சமூக நீதி பேசுறாங்களோ, யாரு அன்பையும் அரணையும் பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இது வெறும் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் இல்ல இந்த தேர்தல், இல்ல பிஜேபி வர்சஸ் டிஎம்கே இல்ல இந்த தேர்தல், இது பாஜக வர்சஸ் தி பீப்பிள் ஆஃப் இந்தியா. கண்டிப்பா பாஜகவை இந்த தருவை கடுமையான ஒரு தோல்வியை பரிசாக கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம். இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி. இஸ் தேஷ் கோ யே மேரா கேரண்டி. இஸ் தேஷ் கோ யே மேரா. போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது அரண் சை, நான் தேவா பாஸ்கர். இங்க நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் தேவா. மேடம், அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. தொடர்ச்சியாக பாஜகவினுடைய கண் அப்படின்றது தமிழகத்தை நோக்கி இருக்கு அப்படின்றது தான் பெரும்பான்மையாக எல்லாரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். பிரதமர் வந்து 2வது ரோட் ஷோவா சக்சஸ்ஃபுல்லா நேத்து நடத்தி முடிச்சிட்டாரு. சென்னையில 900,000 இளைஞர்கள் வந்திருக்காங்க, ஒரே கூட்டம், போலீஸால தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் வெள்ளத்துல பிரதமரை வந்து கூட்டு போறதே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு தினமலர்ல போட்டிருக்காங்க. நான் சொல்லல, தமிழகத்தை நோக்கி தொடர்ச்சியாக பாஜக தலைவர் எல்லாரும் படையெடுத்துக் கொண்டே இருக்காங்க. ராஜ்நாத் சிங், ஜேபி நட்டா, பிரதமர் 2 முறை வந்துட்டாரு, இன்னும் திரும்ப வராரு, தமிழை பத்தி பேசுறாரு, தமிழ் பெருமைகளை பத்தி பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க பாஜகவினுடைய குறி தமிழகத்தை நோக்கி இருக்கிறதையும், பிரதமர் மீண்டும் மீண்டும் தமிழகம் வந்து எதை சாதிக்க நினைக்கிறாரு நினைக்கிறீங்க? ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. இவங்க உடம்பு பூரா எண்ணெய தடவிக்கிட்டு திரும்ப திரும்ப உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஒட்டும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நிதர்சனம் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய எண்ணெய் ஓட்டத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். நேத்து கூட ரோட் ஷோல வந்து வரலாறு காணாத கூட்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கறது நமக்கு அந்த விஜுவல்ஸ பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுது. ஒருத்தரை பாக்குறதுக்கு 2 விதமான கூட்டம் வருங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கும் பொழுது இவ்வளவு தூரம் தினம் தினம் 10 வருஷமா வட சுட்டு எல்லாரையும் ஏமாத்தி இருக்கிறாரு, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத லைவ்ல பாக்கணும் அப்படிங்கறதுக்காக, அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டருக்காக யாரு என்ன அப்படின்னு பாக்குற ஒரு கூட்டம், அதுதான் பெரும்பாலான கூட்டமாக இருக்கும். ஒரு சிறிய கூட்டம் இவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னா அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜா தான் இருக்கும். என்ன வேடிக்கை பாருங்க, எல்லா தலைவர்களும் கிளம்பி வர்றாங்க, இங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஜேபி நட்டா ஒரு பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல, பாதியிலே அவர் ஹிந்தியில பேசுறாரு. இவங்களுக்கு தெரியும் இங்க வந்து தொடர்ந்து நம்ம வந்து மொழி பற்று எவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு தெரிஞ்சே இவங்க பிரச்சாரத்தை வேணும்ட்டே ஹிந்தியில பண்றாங்க. ஹிந்தியில பேசினா பாதியிலே மக்கள் எழுந்து போறாங்க ஜேபி நட்டா கூட்டத்துலன்னு நம்ம பாக்குறோம். ராஜ்நாத் சிங் அங்கேருந்து வந்து இங்க ஒரு வேட்பாளருக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு, வேட்பாளருடைய பேரே தெரியாம பிரச்சாரம் பண்றாரு. கே பி ராமலிங்கம்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு, ஐயோ என் பேரு கே பி ராமலிங்கம்ங்க, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு. ஸ்மிருதி இராணி வந்து பேசுது, அந்த அம்மா இந்த இங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுடைய பல்ஸ் என்ன, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன, அவங்க என்ன உள்வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே தெரியல அவங்களுக்கு. முதல்ல சப்ஜெக்டும் தெரியல, சிலபஸும் தெரியல, குவெஸ்டின் பேப்பரும் தெரியல, பதிலும் தெரியல அப்படின்னு எத்தத்தினா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ரேஞ்சில தான் இன்னைக்கு பாஜக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. மக்கள் இங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த சமீபத்துல ஒரு ஆர்டிக்கல் கூட நான் படிச்சேன்,
ஏன் வந்து மோடியை வந்து நார்த் இந்தியால அக்செப்ட் பண்ணிட்ட அளவுக்கு தென்னிந்திய மாநிலங்கள் ஏன் வந்து மோடியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது தென் மாநிலங்கள்ல கல்வியும் பொருளாதாரமும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எல்லா கடைக்கோடி மக்களுக்கும் இவங்க கல்வியையும் பொருளாதாரத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க, அதனால மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கிறது தெரியுது, அதனால இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வடைகளை எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப எளிதில் நம்ப மாட்டாங்க, கேள்வி கேட்கிறாங்க. வடக்கில் இருக்கக்கூடிய மக்களை கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது உலக அளவுல எல்லாருக்கும் புரிஞ்சுக்கே தவிர அன்பார்ச்சுனேட்லி பாஜகவுக்கு புரியல அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய வேடிக்கையா இருக்கு. இன்னமும் இங்க வந்துட்டு இவங்க வந்து மதம் சார்ந்த விஷயங்களை பேசி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை பத்தி நாட்டுடைய பிரதமர் பேசுறாருங்க, முஸ்லீம் லீகோட மேனிபெஸ்டோ மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எவ்வளவு நல்ல விஷயங்கள் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல சொல்லியிருக்கிறாங்க, கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க, 20 வருஷமா நடக்காத இவங்க நடத்தாத சென்சஸ் காஸ்ட் வைஸ் சென்சஸ் சமூக பொருளாதார ரீதியான சென்சஸ் வந்து நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு வந்து MSP லீகலைஸ் பண்ணி நாங்க கொடுப்போம், அவங்க கேட்கிற விஷயங்களை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்கள், டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அரசு வேலைகளை நிரப்புவோம்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நல்ல விஷயங்கள் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்க வந்து முஸ்லீம் லீகோடைய ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்னு சொல்லி எவ்வளவு சிறுமைப்படுத்த முயற்சி பண்றீங்க. அசாமோட CM சொல்றாருங்க, பாகிஸ்தானுக்கு போட்ட எலெக்ஷன் மேனிபெஸ்டோ மாதிரி இருக்குன்னு பேசுறாருங்க. ரம்சான் மாசம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு ரம்சான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்துல இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா பறக்கல பிரபாகர் நம்ம நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நேத்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார், மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுடைய மேப்பை மாத்திருவாங்க, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவாங்க, இன்னைக்கு வெறும் எலெக்ஷன் பிரச்சாரத்துல வெறுப்பு பேச்சு பேசுறவங்க நாளைக்கு செங்கோட்டையில இருந்து நேரடியா பேசுவாங்க, வெளிப்படையா நடக்கும், சனநாயகத்தில இருந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியா முழுமையாக இந்தியா மாறிவிடும், இது உங்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு, இது BJP வர்சஸ் காங்கிரஸ் அரசியல் இல்ல, இது BJP வர்சஸ் தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அரசியல் களம், இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்கன்னு எல்லாரும் வார்ன் பண்றாங்க. ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் நேற்று பதிவு போட்டிருக்கிறார், நீங்க பாத்தீங்களா, 400க்கு மேலன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் மே வந்துச்சுன்னா 250 மாறும், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல பாத்தீங்கன்னா 200க்கு கீழே போகும் அப்படின்னு போட்டுட்டு, நான் மாம்பழ விலைய சொன்னேன், நீங்க அரசியல்னு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு பொடி வச்சு ட்வீட் போடுறாருங்க அவரு. ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர், அவர் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்தவர் அவரு. அப்ப இவங்க எந்த அளவுக்கு அதுல வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்க அப்படிங்கறதுலாம் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாருல. அவர் ஒரு பதிவு போடுறாரு இப்படி, சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் எல்லாரும் வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த தேர்தலை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு தேர்தலே நடக்காது, பாஜக மீண்டும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா ஒரு தேர்தலே நடக்காது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் வந்து தமிழக மக்களுக்கு இருக்காதா? தொடர்ந்து 2 தேர்தலாக 2014லயும் சரி 19லயும் சரி பாஜக வேண்டாம்னு தொடர்ந்து நிராகரிக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மாநிலத்துல வந்து நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்தி ஒரு 2 தாமரையை கையில புடிச்சுக்கிட்டு இப்படியே போற வரவங்களுக்கெல்லாம் காட்டிட்டு போனா மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த அபத்தம் அந்த வேடிக்கையை தான் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. 2014-19 தொடர்ச்சியாக மக்கள் வந்து நிராகரிச்சாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ பாஜக தரப்புல கிளைம் பண்ற வாதம் என்ன அப்படின்னா, 2014-19 எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்ல ஸ்டேட்ல, இன்னைக்கு வந்து அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலை வந்த அப்புறம் தமிழக பாஜக வேற ஒரு லெவலுக்கு வந்து போயிடுச்சு, அவர் வந்து பயங்கரமா எப்படி டீஸ்டாக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி விடுதலை சிறுத்தைகளை அப்ரோச் பண்ணணும், எப்படி கம்யூனிஸ்டுகளை அப்ரோச் பண்ணணும்ன்ற அந்த பாணி, ஊடகங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஏன்னா இது எல்லாமே ஒரு பெரியாரிஸ்டாக இருக்காங்க, அம்பேத்கரிஸ்டாக இருக்காங்க, இடதுசாரிகளாக இருக்காங்க, இந்த மாநிலமே அப்படிதான் இருக்கு, இதை எதிர்த்து ரைட் விங்லேருந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ண ஃபோர்ஸா ஒரு சண்டையை நடத்திய நபராக அண்ணாமலை இருக்காரு. ஈ நோஸ் டு ட்ரீட் தெம் ரைட் அப்படின்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு. ஸோ இந்த முறை அண்ணாமலை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது சாத்தியம், அதனாலதான் பிரதமர் திரும்ப வர்றாரு. கோயம்புத்தூர்ல கன்ஃபார்மா கோயம்புத்தூர்ல டஃப் ஃபைட் இருக்க போது அண்ணாவா, அதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான தொகுதி எது இந்த எலெக்ஷன்ல அப்படின்னா கோயம்புத்தூரா தான் இருக்க போகுது, அது காரணம் அண்ணாமலை தான். ஸோ 2014-19 மாதிரி கிடையாது. அண்ட் அவங்க இன்னொன்று முக்கியமா தெரிவிக்கிற முக்கிய விஷயம் அப்படின்றது, மற்ற மாநிலங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம பாஜக தமிழகம் சவுத்துல கான்சன்ட்ரேட் பண்றது அப்படின்றது, மற்ற மாநிலங்கள்ல ஆல்ரெடி வெற்றிலாம் வந்து உறுதி தான், அங்க போய் இனிமே வந்து அவங்க பேசி ஒரு கேன்வாஸ் பண்ணி தான்
வெற்றி பெறணும்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் ஸ்பேஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் தமிழகம் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறாங்கன்றாங்க. இந்த இரண்டுக்கும் உங்களுடைய பதில், அண்ணாமலை அண்ட் மற்ற மாநிலங்களில் வெற்றி உறுதிதான் அப்படின்னு பாஜக கிளைம்? நான் வந்து ரெண்டுத்துக்குமே நேர் எதிரான ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு பாஜக ஓரளவுக்கு ரொம்ப பின்னடைவு வருது, மக்களிடையே பாஜக ஒரு வெறுப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஒரு பக்குவப்பட்ட பொலிட்டீஷியன் மாதிரி அங்க அவர் பேசுறாரு. எதிர்த்தரப்புல வைக்கக்கூடிய கருத்தியலுக்கு கருத்தியல் ரீதியாக நீங்க எதிர்ப்பு தருவீங்க, ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு தனி மனித தாக்குதல்ல அடுத்தவங்களை வந்து இழிவுபடுத்துறது, சிறுமைப்படுத்துறது, இது போன்ற விஷயங்களை தானே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அது பா சிதம்பரமாக இருக்கட்டும் இல்ல கமல்ஹாசனா இருக்கட்டும், நேத்து பாருங்க கமல்ஹாசனை பத்தி என்ன பேசிருக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்குன்னு கேக்குறேன் நானு. நீங்க ஐஏஎம்ல படிச்சிருக்கீங்க, நான் 10 வருஷம் போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கேன் அப்படின்னு பேசுறவரு, உங்க படிப்பு வந்து உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கலையே. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறாரு. பத்திரிகையாளர்களை வந்து ஏன் சார் வந்து அவ்வளவு வன்மம் பத்திரிகையாளர்கள் மேல? நீங்க தானே சொன்னீங்க இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது, என்ன சொன்னீங்க, பூத கண்ணாடியை வச்சுட்டு என் பின்னாலேயே வாங்க, நீதி நேர்மை நியாயம் கருமை எருமைன்னு பேசுனீங்கல்ல, இன்னைக்கு பின்னால வந்தா ஏன் பின்னாலேயே வரீங்க, குரங்கு மாதிரி ஏன் சுத்தி சுத்தி வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. எல்லா விஷயத்திலுமே பாருங்களேன், ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்கோபமான ஒரு பேச்சை தான் கையில எடுக்கிறாரு. ஆரோக்கியமான அரசியல என்னைக்காவது கையில எடுத்திருக்கிறாரா? எப்ப மயக்க பார்த்தாலும் வெறுப்பதானங்க உமிழ்றாரு அவரு. இது பாஜகவுக்கு பின்னடைவு தானே ஏற்படுத்தும். சரி, இவர் தான் இப்படி இருக்கிறாருன்னா இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த பாஜகவுடைய அல்லக்கைகள் அண்ணாமலையோட ஃபேன் ஆர்மின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால? இதே வெறுப்பதானே அவங்களும் வந்து விதைச்சிட்டு இருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இஸ் எ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். டெய்லி ஏதாவது ஒரு பேச ஏதாவது ஒரு விஷயத்த பேசி ஒரு கான்ட்ரவர்சிய கிரியேட் பண்ணி எல்லாரையும் எலினேட் பண்றாங்க. சட்டமன்ற தேர்தல்ல இவங்களுக்கு ஒரு பெரிய பின்புலமா இருந்தது அதிமுக உடைய கூட்டணி. அவங்க தயவுல தானே 4 MLA சீட்டு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த அதிமுகவையும் வந்து இவருடைய பேச்சுனால தானே தனியா போயிட்டாங்க. அதிமுகவுக்கு வந்து மோடி மேல கோபமா, எடப்பாடிக்கு வந்து பாஜகவுடைய முரண்பாடு இல்லையே, அண்ணாமலை அப்படிங்கிற தனி மனிதரோட இவங்களுக்கு எல்லாருக்கும் முரண்பாடு இருந்தது, அததானே காரணமா காட்டி இவங்க வெளியில போனாங்க. அப்ப எல்லாரையும் ஏலினேட் பண்றாரு அவரு. நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து வளர்க்கணும், ஒரு மாநிலத்துல கட்சியை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் வந்து கவர்ந்து உங்க பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சியில் நீங்க ஈடுபடணும். ஆனா நீங்க எல்லாரையும் இன்னும் விலக்கி விலக்கி தள்ளுறீங்க உங்ககிட்ட இருந்து அப்படிங்கறதுதானே பார்க்க முடியுது. சரி, பாஜகவுக்கு வந்து வட மாநிலங்கள்லாம் வெற்றி நிச்சயம், நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்விக்கு சொல்றேன், வெற்றி நிச்சயம் அப்படின்னு நினைச்சா அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வராங்கன்னா அமித்ஷா ஏன் வந்து அவருடைய ஸ்கெடியூலை கேன்சல் பண்ணிட்டு உத்தரப்பிரதேஷ்க்கு ஓடுறாரு? குஜராத்ல எவ்வளவு பிரச்சனை, அந்த பாஜக தலைவர் ராஜ்புட் சமூகத்தை பற்றி தவறான ஒரு கருத்தை பதிவு பண்றாருங்க. தன் சமூகத்து பெண்களை வந்து பிரிட்டிஷாருக்கு ரொம்ப அது மோசமான வார்த்தைகள்ல சொன்னார். அந்த கமெண்ட் நம்ம சொல்லக்கூட முடியாது பொதுவெளியில. இன்னைக்கு ஒட்டுமொத்த ராஜ்புட் சமூகமுமே இன்னைக்கு அவங்களுக்கு எதிரா நிக்குது. பல முறை சொல்லிட்டாரு, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டாரு. வேட்பாளரை மாத்தலைன்னா எங்களுடைய ஆதரவு கிடையாதுன்னு குஜராத்ல நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17% அங்க ராஜ்புத் பாப்புலேஷன். அவங்க தயவு இல்லைன்னா குஜராத்ல வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படும். உத்தரப்பிரதேசல இன்னைக்கு காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியுடைய கூட்டணி நல்ல விதமா அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு அங்கேயும் இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. பெரிய அளவுக்கு சிறுபான்மையினர் பாப்புலேஷன் அங்க இருக்குங்க. உங்க தரப்புல யாராவது ஒருத்தர் இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்திருக்கீங்களா? 2019 மோடியுடைய கேபினெட்லயும் சரி எம்பிஸ்லயும் சரி ஒரு இஸ்லாமியராக இருந்தாங்களா? அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு எந்த முகத்தோடு போய் அவங்க கிட்ட நீங்க ஓட்டு கேட்பீங்க? ரெண்டு நாள் முன்னால யூபி சிஎம் யோகி ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்றாரு, புர்காவை போட்டுக்கிட்டு கள்ள ஓட்டு போட வந்துடுறாங்க, அதனால எங்க கட்சியை சேர்ந்த பெண்களை வந்து நாங்க நிறுத்தி அவங்களை ஒவ்வொருத்தரையா வந்து செக் பண்ண சொல்லுவோம், அவங்க ஐடி கார்டை செக் பண்ணி ஓட்டு போட சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. பொதுவாகவே இஸ்லாமிய பெண்கள் வெளியில வரதுக்கே அச்சப்படுறாங்க யூபி போன்ற மாநிலத்துல. அந்த அளவுக்கு ஒடுங்குமுறை நடந்துட்டு இருக்கு. ஓட்டு போடக்கூடிய மக்களை வந்து ஓட்டு சாவடிக்கு வராமல் அச்சுறுத்தக்கூடிய ஒரு முயற்சியா தானே இதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, இவங்களை வரவிடாம பண்ணிட்டு இவங்க ஆளுங்களே வந்து கள்ள ஓட்டு போட்டாங்களான்னு யாருக்கு தெரிய போகுது?
அப்ப எப்படி எல்லாம் தகுதத்த வேலை பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. பீகார்ல பாஜக வந்து இந்தியா கூட்டணிக்கு பண்ண ஒரு நல்ல பெரிய நல்ல விஷயம் நிதிஷ்குமார் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ்க்கு அவ்வளவு ஆதரவுங்க, கிட்டத்தட்ட பீகார்ல வந்து வெற்றி உறுதி. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்க வளர்த்து விட்ட வெறுப்பு இன்னைக்கு இவங்களுக்கு எதிராகவே திரும்புது. அங்கெல்லாம் எதுவுமே பருப்பு வேகாது, அங்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கறதுனாலதான் நாம வெளிப்படையா சொல்லிட்டோமே 400 ஜெயிச்சிருவோம், 370 ஜெயிச்சிருவோம் சொல்லிட்டோமே. இப்ப அங்கெல்லாம் நமக்கு கடுமையாக அடி விழுது. எல்லா பத்திரிகைகளும் போடுறாங்க, சென்ற எலெக்ஷன்ல இருந்த க்ளோஸ் காம்படிஷன் இருந்த தொகுதிகள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ்க்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. காங்கிரஸ் தெளிவா இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுடைய பிக் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் பண்ண தப்புகள்லாம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அது காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோல ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஒரு கார்கே ஆகட்டும், ஒரு ராகுல் காந்தி ஆகட்டும், ராகுல் காந்தி இங்க இருந்த ரெண்டு யாத்திரை போயிருக்கிறாருங்க, நாடு பூரா டிராவல் பண்ணிருக்கிறார். ஒவ்வொரு தரப்பு மக்களையும் நேரடியா சந்திச்சு அவங்களுடைய குறைகள் என்னங்கிறத இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கிறார். பெண்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், சிறு குறு தொழிலாளர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், படித்த பட்டதாரிகளாக இருக்கட்டும், வேலை இல்லாம இருக்கிறவங்களாகட்டும், ஆர்மியில சேர்றவங்களா நினைக்கிறாகட்டும், பள்ளி பட்டியலின மக்களாக இருக்கட்டும், சிறுபான்மையினராக இருக்கட்டும், எல்லாரையும் போய் சந்திக்கிறாருங்க. அந்த சந்திச்சு அவர்களுடைய குறைகளை கேட்டதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு காங்கிரஸுடைய மேனிபெஸ்டோ. அப்ப மக்களை கருத்தில் கொண்டு, மாநிலங்களுடைய உரிமைகளை கருத்தில் கொண்டு இன்னைக்கு அதை நாம பிரதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு காங்கிரஸே வந்துட்டாங்க. அவங்க இறங்கி அவங்களுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட் இனிமேலும் செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுடைய சர்வாதிகாரத்துக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் வரும் அப்படிங்கறது 2024 இவங்களுக்கு புரியும். வடநாட்டுல எல்லாம் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கணும் அப்படிங்கறதுனாலதான் பயந்து மண்டி அடிச்சுட்டு இங்க 7வது தடவை வராரு. மக்கள் மழையில கஷ்டப்பட்டாங்க, அப்பெல்லாம் வந்து பார்க்க முடியல இந்த பிரதமரால. இப்ப மட்டும் எதுக்கு 7 தடவை வராரு, எதுக்கு வந்து திரும்ப திரும்ப ரோட் ஷோ நடத்துறாரு? உண்மையிலே மக்கள் மீது அக்கறையா இருந்ததுன்னா குஜராத்ல புயல் வெள்ளம் வந்தப்போ ஓடி போய் பார்த்து 1000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, இங்க வந்து மக்களை பார்த்து சந்திச்சு ஒரு 1000 ரூபாயாவது கொடுத்துருந்துருக்கலாம்ல. நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கு உங்க மேல ஒரு மதிப்பு வந்திருக்குமா இல்லையா? அப்போ உங்களுக்கும் உண்மையிலேயே மக்களை பத்தி கவலை கிடையாது. சும்மா மேடையில வந்து உதட்டளவுல பேச வேண்டியது, எனக்கு தமிழ் பிடிக்கும், எனக்கு தமிழக மக்கள் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பேச வேண்டியது. தமிழுக்கு வெறும் 74 கோடி கொடுப்பீங்க, ஆனா சமஸ்கிருதம் செத்த மொழிக்கு 1500 கோடி தூக்கி கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு தமிழ் மீது பற்று இருக்கு, தமிழர்கள் மீது அக்கறை இருக்குன்னு நாங்க நம்பணும். வெறும் இட்லியும் பொங்கலையும் சாப்பிடும், இட்லி பொங்கல் பிடிக்கும், வேட்டி சட்டையை மட்டும் மாட்டிக்கிட்டு வந்துட்டா உடனே தமிழர்கள் மயங்கிடுவாங்களா? அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு திராவிட மாடல் அரசை பத்தி வடநாட்டுகள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியால இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ் அங்க வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. சவுத் இந்தியா எப்படி இருக்கு, குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ எடுத்து போடுறாங்க. மக்கள் பேசுறாங்க அங்க திராவிட மாடலை பத்தி, நார்த் இந்தியன்ஸ் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்டயும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு ராமர் கோவில் கட்டிட்டா ஒரு பெரிய நமக்கு ஒரு ஒரு அடுத்த எலெக்ஷனுக்கான ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கிடைச்சிடும் நினைச்சாங்க. பசியா பக்தியான பசிதாங்க முன்னால வந்து நிக்கும். பசிக்கு ஒரு வாய் சோறு போடுறவன் தாங்க கடவுளா தெரியுமா? மக்களுக்கு இன்னைக்கு பசி அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, பணவீக்கம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க சொன்ன ஏதாவது ஒரு வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா? அடுத்தவங்களை நோக்கி நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த 10 வருஷமா கொடுத்த வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா? கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, 15 பைசா கொடுக்க முடிஞ்சது அவங்களால? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள்னு சொன்னீங்களே, 20 கோடி வேலை வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கி இருக்கணும்ல, உங்களால முடிஞ்சுதா? விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பாக்குவோம்னு சொன்னீங்களே, உங்களால முடிஞ்சுதா? ஜிஎஸ்டி மூலமாவும் டிமானிட்டைசேஷன் மூலமாவும் சிறு குறு தொழில்கள் எல்லாம் சுத்தமா படுத்துச்சு இல்ல, இன்னைக்கு நாசம் பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு எக்கானமியை சஸ்டெயின் பண்ணக்கூடியதே இந்த சிறு குறு தொழில்கள் தானே. வெறும் ஒரு பக்கம் வந்து ஃப்ரெஜைல் ஃபைல இருந்து டாப் ஃபைவ்க்கு வந்துட்டோம், ஜிடிபியில வந்து உலகத்திலேயே 5வது பெரிய நாடு அப்படின்னு சொல்றீங்க, பர் கேபிட்டா இன்கம்ல தனி மனித வருமானத்துல உலக நாடுகள்ல 180வது நிலையில இருக்கோம் தரவரிசையில. நம்ம
அப்ப என்ன அர்த்தம்? நாட்டுடைய 77% சொத்தே இன்னைக்கு 1% பணக்காரங்க கிட்ட இருக்கு. பணக்காரங்க பணக்காரங்க காயிட்டே போறாங்க. 10 வருஷத்துல அதானி 200வது இடத்துல இருந்தவரை இன்னைக்கு உலகத்திலே 3வது மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிறாரு. ஆனா நாம இன்னைக்கு நாட்டுல வீட்டு வங்கி வீட்டுல இருக்கக்கூடிய சேமிப்புகள் குறைஞ்சு விட்டது. வரலாறு காணாத அளவுக்கு வீட்டு சேமிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றான். நாட்டுடைய ஜிடிபியில 40% வந்து நாம லோனா வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். அப்ப பல ஏழை எளிய மக்கள் கடல்லதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. நாம கட்டுற துணியில இருந்து நம்ம போடுற செருப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி வசூல் பண்றாங்கல்ல. ஆனா நம்ம திரும்பி ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு பேரிடர் வந்திருக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டா உங்க அப்பா வீட்டு சொத்தா இது என்ன ஏடிஎம்மா நீங்க கேட்கும் போதெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு அலட்சியமா பேசுறாங்க. இந்த அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடியில தான் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா கோவிடுக்கு 4000 ரூபாய் கொடுக்கலையா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கலையா? புதுமை பெற்றிடத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுக்கலையா? இன்னைக்கு காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால குழந்தைங்களோட அட்டெண்டன்ஸ் அதிகமாயிருக்கு, கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கற்றல் திறன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு மழை நிவாரணம் அப்படின்ட்டு 6000 ரூபாய் கொடுக்கலையா? இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடி இருக்கப்புறமும் இவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்கல்ல. நாம 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா தான் திரும்ப வருது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்கன்னா நமக்கு நியாயமா வர வேண்டிய விஷயம் வந்ததுன்னா எவ்வளவு நல்லது செய்யலாம் யோசிச்சு பாருங்க. அதுதாங்க டிராவிட மாடல். மக்களை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்கணும். மக்களுடைய கல்வியையும் மக்களுடைய ஆரோக்கியத்தையும் கல்வியும் மருத்துவத்தையும் ஒரு 2 கண்ணா பார்த்து அதை நீங்க மேம்படுத்தினீங்கன்னா தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டா ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் மேம்படுங்க. அதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு அதைதானே இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. எதிர்கால சந்ததியுடைய கல்வியில இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இவர்களுடைய மருத்துவத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. 2030க்குள்ள நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து வயதானவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப அந்த வயதானவர்களுடைய வாழ்க்கையை செக்யூர் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் 10 வருஷத்துல என்னங்க பண்ணிருக்கு? வயசானவங்க பாவம், அவங்களுக்கு என்னங்க இன்கம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு பென்ஷன்ல காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க, இல்ல குழந்தைங்களை நம்பி இருப்பாங்க. ஒரு 4 இடத்துக்கு போகணும், ஒரு ஊருக்கு போய் ஒரு பேரம்பேத்திய பாக்கணும்னா அவங்களுக்கு ட்ரெயின்ல கூட இன்னைக்கு போக முடியாத ஒரு நிலைமை தானே. ஃபிளைட் ஃபேரை விட ஜாஸ்தியா இருக்குங்க ட்ரெயின் ஃபேரு. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கன்செஷன் எல்லாம் காலி பண்ணிட்டீங்க. வயசானவங்க வந்து மருந்து மாத்திரைக்கு செலவு பண்றதே அவங்களுக்கு பென்ஷன் பத்தாதுங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உறுதி பண்ண நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லா தரப்பு யாராவது சந்தோஷமா இருக்காங்களா சொல்லுங்க தேவா. பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்ல. வயசானவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல. விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்ல. சிறு குறு தொழிலாளிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்ல. இளைஞர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்ல. இவர்களுக்கு இவர்களும் இவர்கள் கைகூலியாக வேலை செய்யக்கூடிய ஒரு டசன் கார்பரேட்டும் நல்லா நிம்மதியா சந்தோஷமா சௌக்கியமா இருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துல அதுதான் பிஜேபி அரசாங்கத்துடைய ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி சாதனை அப்படின்னு சொல்லுங்க. இந்த கோபம் ஓட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா மேம்? இந்தியா முழுக்க, இப்ப தமிழ்நாடு நமக்கு தெரியும், சவுத் இந்தியாவை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், இந்தியா முழுக்க இந்த கோபம் ஓட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றதுதான். கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகவில்லை. நீங்க எல்லைக்கும் எல்லாரையும் மதத்தை வச்சு நீங்க வந்து ஏமாத்திர முடியாது தேவா. நான் சொன்ன மாதிரி பசி வந்தா 10 பறந்து போகும்னு சொல்றேன்ல, எதுக்கு சொல்றாங்க? மனுஷனுடைய அடிப்படை தேவைகள்ங்க, ரோட்டி கப்படா மக்கான் இவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா உணவு உடை உறைவிடம், அதற்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு தேவை. அடிப்படையா ஒரு வேலை, வருமானத்துக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழிமுறை தேவை. இன்னைக்கு அது இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள். அப்ப பசின்னு ஒண்ணு வந்துட்டா, நம்மளுடைய அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு வந்துட்டா, மத்தது எல்லாமே காணாம போயிடும். வயரும் மனசும் நிறைஞ்சிருந்தாதாங்க கடவுளை நினைக்க முடியும். வயத்துக்கு எவன் சோறு போடுறானோ அவன் தான் கடவுளா தெரிவான். இன்னைக்கு அதுதான் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ பண்ணுது. 30 லட்சம் வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகளை நாங்க நிரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான கேரண்டி நாங்க தரோம், 1 வருஷத்துக்கான உங்களுக்கு இது தரும் அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமி திட்டம் மூலமா மிகவும் இழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. மாசம் 8000 ரூபாய் கிட்டத்தட்ட. இதெல்லாம் இவங்களால கருத்தியல் ரீதியா எதிர்க்க முடியல.
ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இதுக்கு நேர எதிராக இவங்க ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்தா கூட இன்னைக்கு மக்கள் நம்ப மாட்டாங்க. 10 வருஷத்துல நீங்க செய்யாததையா இப்ப செய்ய போறீங்க அப்படிங்கறதானே கேள்வி கேட்பாங்க. எப்படி நீங்க மக்கள் கிட்ட சந்திச்சு எப்படி நீங்க இன்னொரு வாய்ப்பு கேட்க முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு பெரும்பாலான பாஜக ஆதரவாளர்களுக்கே இந்த நிதர்சனம் புரிஞ்சிருச்சு. அதனாலதான் களத்துல இருந்து ஓடி போறாங்க. அமித்ஷா கேன்சல் பண்ணிட்டு ஓடுறாரு. ஏன்னா இங்க வந்தா தெரியும் அவருக்கு வந்து இங்க வந்து இவங்களோட ஜும்லா எல்லாம் வேகாதுன்னு தெரியும். குஷ்பு பாருங்க, ஹெல்த் ரீசன்ஸ் சைட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க போற இடத்துல எல்லாம் கேட்பாங்க எங்க கேள்வி பிச்சைன்னு சொன்னீங்களேன்ற கோபம் இருக்கும்ல. எத்தனை பெண்கள் வந்து கோபப்பட்டு பதிவு போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. போற இடத்துல எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல. பாஜகவில் இருப்பக பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா ராமதாஸ் இப்ப 2 மாசம் முன்னால பேசுறாருங்க பிஜேபி ஆட்சிக்கு மைனஸ்ல மார்க் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதே ராமதாஸ் அவர்கள் நேத்து என்ன பேசுறாரு, மோடி மாதிரி உத்தம சீலர் இல்லைன்னு பேசுறாரு. பாக்குற மக்கள் முட்டாளா, அவங்களுக்கு தெரியாதா? டிடிவி தினகரன் பிரச்சாரத்துல வந்து வாய் தவறி அவருக்கு வந்துருச்சு பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. வாய் தவறி பாஜக கூட்டணியிலேயே இருந்துகிட்டு அதிமுக கடந்த 5 மாசம் வரைக்கும் இவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் ஆமா சாமி தானே போட்டுட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு தானே ஜாலரா அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வெளியில வந்துட்டு நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் சொன்னா நம்புறதுக்கு மக்கள் முட்டாளா, யோசிக்க மாட்டாங்களா? இந்த கேள்வியை முக்கியமா அதிமுகவை இன்னும் நம்பக்கூடிய அதிமுகவுடைய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அவங்க கிட்ட நாம கேட்கணும். அம்மா உயிரோட இருந்திருந்தா CAA NRCக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா? அம்மா உயிரோட இருந்திருந்தா யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா? அம்மா உயிரோட இருந்ததுன்னா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்குமா? அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா மணிப்பூர்ல நடந்ததுக்கோ பில்கிஸ் பானுக்கு நடந்ததோ இல்ல மல்யுத்த வீராங்கலைக்குல நடந்தது இதெல்லாம் பாத்துட்டு அம்மா சும்மா இருந்திருப்பாங்களா? அப்ப அம்மாவுக்கு முன் அம்மாவுக்கு பின்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு முன் அதிமுகவா இருந்தது, அம்மாவுக்கு பின் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை கழகமும் இல்லை. இன்னைக்கு ஒருத்தங்க நேரடியா ஆதரவு தெரிவிச்சு கட்சியோட கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க பாஜகவோட, இன்னொருத்தர் நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம் நாடகம் ஆடிட்டு ஒரு கள்ள கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி தர்மத்துக்காக நாங்க எதிர்க்கல அப்படின்னு பேசுறாரு முதல்ல எடப்பாடி. கூட்டணியில இருந்தோம் அதனால நாங்க வந்து எதிர்க்கல அப்படின்னு. சரி கூட்டணியில இருந்து வெளியில வந்த அப்புறம் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இல்ல, அப்பெல்லாம் எதிர்த்து பேச வேண்டியதானே. நீங்க கூட்டணியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தானே யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தாங்க. ஆளுங்கட்சி தான் எதிர்க்கணுமோ? அதான் சொல்றேன், அதைத்தானே சாக்கா சொல்றாரு. நாங்க என்ன ஆளுங்கட்சியா எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு, மக்களுக்காக தானே நீங்க அரசியல் பண்றீங்க. அப்புறம் எதுக்கு சொல்றீங்க மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு எதுக்கு நீங்க வந்து பிரச்சாரம் பண்றீங்க? மாநில உரிமைகளை யார்கிட்ட இருந்து மீட்டெடுக்க போறீங்க? ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இருந்து மீட்டெடுக்கணும் மாநில உரிமைகளை. இன்னைக்கு அவங்க தானே வந்து மாநில உரிமைகளை வந்து செதைச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்தோ இல்ல மோடியை எதிர்த்தோ ஒண்ணு இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மோடியோட அடியாள், அவரை எதிர்த்தே உங்களால பேச முடியல. வளவழ குழகுழான்னு பேசுறீங்க. அப்புறம் நீங்க எப்ப மக்கள் நலன் பேச போறீங்க? பாஜக மக்களுக்கான எதிரினா அதிமுக மக்களுடைய துரோகி. அப்ப எதிரிக்கும் ஓட்டு போடாதீங்க, துரோகிக்கும் ஓட்டு போடாதீங்க. உண்மையிலேயே உங்களுடைய நலனை யாரு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. யாரு மக்கள் நலன் சார்ந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாரு சர்வாதிகாரம் இல்லாம சமூக நீதி பேசுறாங்களோ, யாரு அன்பையும் அரணையும் பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதனாலதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க இது வெறும் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் இல்ல இந்த தேர்தல், இல்ல பிஜேபி வர்சஸ் டிஎம்கே இல்ல இந்த தேர்தல், இது பாஜக வர்சஸ் தி பீப்பிள் ஆஃப் இந்தியா, சர்வாதிகாரம் வர்சஸ் சனநாயகம், சர்வாதிகாரம் வர்சஸ் மக்கள் உரிமை. அதை யோசிச்சு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா பாஜகவை இந்த தருவை கடுமையான ஒரு தோல்வியை பரிசாக கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப டைம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.